Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Quants. Guys, in the video, we will share an information share. So, kandipa vandu in the video, la na enna solle enna solrendradha neenga full ah paarenga, so that idu vandu A to Z series Quants already purchase panna ungalku seri illa email panna pora ungalku romba helpful ah irukum. So unga ellarkume theriyum Radhina Quants appadina oru app vandu Play Store la irukku, adu nariye pay download pannitenga. Adula rendu vidhamana course poiterukku. One Quants kana A to Z series ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து வச்சு நம்ம யூடியூப்ல ஏ டு இசட் சீரீஸ் கொடுப்போம்ல. ஸோ அது இப்போ ஆப்பில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த சீரீஸ்க்கான ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு 30 டேஸ்க்கு கிராஷ் கோர்ஸ் மாதிரி டெய்லி மார்னிங் 9 AM ஒரு செஷனும் நைட்டு 9 PM ஒரு செஷனும் போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு HCFLCM கோர்ஸ் போச்சு, கிளாஸஸ் போச்சு. ஸோ எனக்கு இன்றைக்கி ஒரு ஆஸ்பிரண்ட் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, என்னென்னா இந்த மாதிரி நான் குவான்ஸ் ஏ டு இசட் சீரீஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் மேம், நான் பேங்க் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், பட் ஏ இந்த HCFLCM டாபிக் இன்றைக்கி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது, ஸோ நானும் அந்த லைவ் அட்டன் பண்ணிக்கலாமா, ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி மட்டும் கொஞ்சம் மேக் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, நான் இன்னும் குவான்ஸ் ஏ டு இசட் சீரீஸில் HCFLCM அப்லோட் பண்ணலை. அப்போது இது உங்களுக்கும் தேவைப்படுன்றனால ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ குவான்ஸ் ஏ டு இசட் சீரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க டெஃபினட்டாக நான் மார்னிங்கும் நைட்டும் இங்கே டிஎன்பிஎஸ்சி கோர்ஸில் போயிட்டுருக்கேன்ல, அந்த லைவ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அது தனி கோர்ஸ், இது தனி கோர்ஸ், கம்ப்ளீட்டாக தனித்தனி கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் இன்னொரு தடவை ஆல்ரெடி ஒரு தடவை பே பண்ணி வாங்கியிருப்பீங்க, பட் இந்த 30 டேஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து ஒரு சில காமன் டாபிக்ஸ் இருக்கும், நிறைய டாபிக்ஸ் காமனாக தான் இருக்கும். அங்கே அப்லோட் பண்ணாத டாபிக்ஸை நீங்கள் இங்கே லைவ் போச்சுன்னா நீங்களும் வந்து இந்த லைவ் அட்டன் பண்ணிக்கலாம். குவான்ஸ் ஏ டு இசட் சீரீஸ் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் கூட அட்டன் பண்ணிக்கலாம், இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணவங்களும் அட்டன் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 4 கிளாஸ் போச்சு, அதையுமே நான் ரெக்கார்டட் லைவ் அப்படின்ற ஒரு செஷனில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்கமிங் என்ன லைவ் வரும்ன்றதும் இது கைஸ் கம்ப்ளீட்லி இது டிஎன்பிஎஸ்சியோட கிராஷ் கோர்ஸ் தான். அந்த ஒரு 3 செஷன்ஸ் 4 செஷன் HCFLCM போகுது. அட்லீஸ்ட் இப்போதைக்கு நாங்கள் இதாவது ஃபாலோ பண்ணிக்கிறோன்றவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டெஃபினட்டாக ஏ டு இசட் ரதினா குவான்ஸில் 1 by 1 நான் எடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், பிகாஸ் இது லைவ் போகிற மாதிரி அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரெக்கார்டட் போர்ட் டீச்சிங் வந்து அதுக்கு நான் தனியாக கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி போர்டில் டீச் பண்ணி எடிட்டிங் ஒர்க் அது நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணுன்றதுக்காக 1 by 1 தான் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த லைவ் செஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா குவான்ஸ் ஏ டு இசட் சீரீஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க நான் இந்த கோர்ஸும் ஓப்பன் பண்ணி விடுறேன். ஸோ அதாவது உங்கள் கோர்ஸில் இந்த லைவும் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதுவும் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் கேளுங்கள். நீங்கள் ஏ டு இசட் சீரீஸ்க்குள்ளேயே வியூ கொடுத்தீங்க அப்படின்னா லைவ்னு ஒரு காலம் வரும், அதில் என்னென்ன அப்கமிங் லைவ் வரப்போகுதுன்றது இருக்கும். அண்ட் சப்ஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல் டாபிக்ஸ்னு ஒரு காலம் இருக்கும், அதுக்கப்புறம் டெமோன்னு ஒன்று இருக்கும், தென் ரெக்கார்டட் லைவ்னு இருக்கும். ஸோ ரெக்கார்டட் லைவில் முடிஞ்சது எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏ டு இசட் சீரீஸ் குவான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நான் 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேம்மா. அதில் டிஐ டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் மட்டும் இந்த மாதிரி லைவாக கொண்டு போகலான்ருக்கேன். ஏன்னா டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் போர்டில் வச்சு நடத்தினா உங்களுக்கு நிறைய டேட்டாஸ்லாம் எழுதி போட்டு நடத்தும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதே அதை ஓபிஎஸ் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி பண்ணால் பிபிடியில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த டிஐ வந்து எக்ஸாம் ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே நான் டெஃபினட்டாக கொண்டு வந்துடுறேன். ஸோ நான் ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.